ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிலோவாட் அவர்னா என்ன, அண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ணுது, எவ்வளோ கிலோவாட் அவர் வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் டிஎன்இபியில் நம்மளோட டிஎன்இபியில் வந்து ஒரு 300 யூனிட் அப்படின்ட்டு உங்கள் இபி காலில் நோட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து அதுக்கான ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ டேரிஃப் ஷீட் வச்சு எப்படி ரேட் கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாராவது அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ அதாவது அமௌண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஓகே, நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வச்சிருந்தா கூட அன்வான்டாக யாருக்கும் நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணம் தான். ஈவன் வந்து மேனுவல் ரீடிங் அவங்க நோட் பண்ணுறாங்க தெரியுங்களா, நோட் பண்ணும்போது ரீடிங் மேனுவல் எரர் நடக்கலாம், இல்லை அவங்க என்ட்ரி பண்ணுற இடத்துல மேனுவல் மிஸ்டேக் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து உங்களுடைய வீட்டிலேயே வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, கன்சியூம் ஆகிற மாதிரி ஏதாவது எலக்ட்ரிக் பவர் கன்சியூம் ஆகிற மாதிரி டிவைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏசியில் வந்து ஒரு சின்ன காயில் ஒரு மைனரில் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட் லீக் ஆகுது அப்படின்னா, அந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாத என்ன ஆகுனா, கம்ப்ரஸர் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக ரன் ஆகிட்டே இருக்கிறதால என்னாகனா, கரண்ட் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோதான் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் கால்குலேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எங்கே மிஸ்டேக் நடந்தாலும் உங்களால் வேலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிலோவாட் அவர்னா என்ன? ஸோ கிலோவாட் அவர்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு 1 கிலோவாட் உள்ள ஒரு ஹீட்டர் எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஒரு 1 கிலோவாட் இருக்கும், அதாவது 1000 வாட் இருக்கும். 1000 வாட் இருக்கிற எலக்ட்ரிக் ஹீட்டரை 1 ஹவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் 1 கிலோவாட் ஹவர். அதாவது அப்போ தான் ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு மீனிங் அது. சப்போஸ் ஒரு ஹீட்டரை வந்து நீங்கள் 1/2 ஹவர் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, 0.5 கிலோவாட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, அதாவது 1/2 யூனிட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மீனிங். ஸோ இது சொல்ல இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். எனர்ஜி அப்படின்றது தான், எனர்ஜியை நம்ம டினோட் பண்ணுறது தான் கிலோவாட் ஹவர். ஸோ பவர் டினோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட்டை டினோட் பண்ணுறோம், அண்ட் அவரை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டைமை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம்னா அவரில் டினோட் பண்ணுறோம். எனக்கு ஹவர் தான் தேவை, ஈவன் நீங்கள் செகண்ட்லேயோ மினிட்லேயோ எது வேணாலும் பண்ணலாம், பட் எனக்கு தேவை வந்து அவர்ஸ். ஸோ அதனால் வந்து நான் அவர்ஸில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸி ஈக்குவல் டு பி இன்டு டைம். இன்னும் சிம்பிளான டெஃபினேஷனில் சொல்ல போனால், கிலோவாட் அவர் இஸ் த யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஆஃப் பவர் அண்ட் சஸ்டெயின் ஃபார் 1 ஹவர். ஸோ நான் இப்போ சொன்னது தான் தமிழில் சொன்னதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். அதாவது 1 ஹவர் வந்து அந்த 1 கிலோவாட் உள்ள டிவைஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதுதான் 1 கிலோவாட் ஹவர்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். சில இடத்துல 1 யூனிட் சொல்கிறது 1 கிலோவாட் ஹவர், அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வருவோம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நான் ஒரு 1, 2, 3, 4, 5, ஸோ ஒரு 5 மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்னென்னலாம் இருக்கும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிங்க. அதில் வாட் இருக்கும், அந்த வாட் இருந்தது அப்படின்னா அந்த வாட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஈவன் அதில் வாட் இல்லை ஆம்ஸ் தான் இருக்குன்னா, ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், அதில் ஆம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து வாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான வாட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, எல்இடி பல்பு, ஃபேனு, வாஷிங் மிஷின், டிவி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இதெல்லாம் நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஹவர்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஒரே ஒரு இது என்னன்னா, ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து அது ஃப்ளக்லேயே தான் இருக்கும். ஸோ எல்லாம் நினைப்போம் அதை நம்ம ஆன் பண்ணி தானே வச்சுருக்கோம், ஆஃபே பண்ணுறது இல்லையே. ஸோ நீங்கள் என்ன ஜஸ்ட் 6 ஹவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் நீங்கள் என்ன தான் போட்டிருந்தாலும், ஸோ நீங்கள் வந்து அது மேக்ஸிமம் அது கம்ப்ரஸர் அதுலேருந்து கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாகலாம் இருக்காது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வேறு. ஸோ இதுவே வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது கன்சியூம் பண்ணணும். நான் வந்து 250 வாட் போட்டிருக்கேன், அது வந்து இன்னும் ஒரு 300 வாட்டாக கூட இருக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜு அடிக்கடி அந்த கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் சவுண்டு உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா, காரணம் ஒன்று நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். லீக்கேஜ்னால் அதில் இருக்கிற கேஸ் கட், டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது சைட் கிளாஸ் கேஸ் கட் வரும்ல, அதுலேருந்து அதை லீக் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு திருப்பி வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டது, ஏன்னா கூலிங்கை வந்து உள்ளே மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடிக்கடி வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சர்வீஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதான் அந்த ஃப்ரிட்ஜு நான் வந்து 6 ஹவர்ஸ் போட்டிருக்கேன்.
ஸோ மேக்ஸிமம் 3 hours 4 hours அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப், ஃபேனு, வாஷிங் மிஷின், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ என்னோட எல்இடி பல்ப் 6-9 volt வந்து எல்இடி பல்பு, நான் 8 hours யூஸ் பண்ணுறதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதேமாதிரி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 60 watt 10 hours வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வாஷிங் மிஷின் வந்து 200 watt 2 hours இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். டிவி வந்து பார்த்தீங்கன்னா 80 watt 5 hours யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 250 watt 6 hours யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பவர், அதாவது பவர் எனர்ஜி சிக்வல் டு பவர் இன்டு டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பவர் இருக்கு, டைம் தெரியுது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா எனர்ஜி தெரிஞ்சிடும். ஸோ எனர்ஜி வந்து எனக்கு வந்து கிலோ வாட் அவரில் தான் வேணும். 1 kWh சிக்கல் 1 unit. ஸோ எனிவே நான் வந்து ஜஸ்ட் எல்லாமே வாட்டில் இருக்கிறதால முதல்ல வாட்டில் கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் அதில் கிலோ வாட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணிங்க, சிம்பிள் மல்டிபிளேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72, 600, 400, 1500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2972 watt hour வருது. எனக்கு கிலோ வாட் வேணும். ஸோ ஒன்றும் சிம்பிளான விஷயம் தான். வாட்லேருந்து கிலோ வாட்னா டிவைட் பை 1000 போட்டிங்க அப்படின்னா கிலோ வாட் வரும். ஸோ 1000 அப்படின்னு வரும்போது 1, 2, 3 ஒரு 3 digit தள்ளி இங்கே ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ 2.97 கிலோ வாட் அவர் பர் டே. அப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 3 unit தான் நான் யூஸ் பண்ணுறேன். 3 kWh பர் டே எனக்கு தேவை, 3 unit. ஸோ இபியில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர் டே கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு 2 months ஒரு டைம் அப்படி தான் வருவாங்க. மேக்ஸிமம் 60 days 61 days அப்படி தான் கால்குலேட் பண்ணி வருவாங்க. ஸோ இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 days நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2.92 into 60. ஸோ போட்டிங்கன்னா 178.2 kWh வருது. ஸோ இது 178.2 unit கூட சொல்லலாம் சரிங்களா. அப்போ வந்து 2 months இந்த டிவைஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு 178 kWh 178 unit வந்து எனக்கு கன்சியூம் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டிவைஸ் உங்கள் இதில் நீங்கள் வந்து கேசர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து லேப்டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னா யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இது ஒன் டைம் தான் அது. நீங்கள் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு இபி கார்டில் 300 unit சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ எப்படி நான் வந்து அதை அவங்க சொல்கிறது நான் எப்படி அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஒன்று வேணாம், டேரெக்டாக டிஎன்இபி போங்க, அதோட டேரிஃப் ஷீட் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அடுத்து லோ வோல்டேஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ லோ வோல்டேஜ்னு வரும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு 100 unit வந்து ஃப்ரீ. ஸோ கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்க ரொம்ப நாளாக இருக்கு அந்த ஸ்கீமு. ஸோ ஃபஸ்ட்டு 100 unit ஃப்ரீ. அடுத்தது 101-200 வரைக்கும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2.50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க சப்சிடி போக வந்து 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து என்னது 201-300 போகும்போது என்னென்னா 3.5 rupees 3 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சப்சிடி அது எதுவும் இல்லை. ஸோ அதே 3 rupees தான் வந்து ஆஃப்டர் சப்சிடி போக அதே 3 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் 500 unit மேலே போச்சு, 600 unit போச்சுன்னா அது சார்ஜஸ் வேறு வேறு 4 rupees 6 rupees அப்படின்றத பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து 300 unit நான் எடுத்திருக்கேன். ஸோ 300 unit நான் என்னென்ன 0 to 1 ரேட்டுக்கு ஒரு ஒரு டேரிஃப். இப்போ 300 unit வச்சுக்கோங்களேன், முதல் 100 unit ஃப்ரீ சரிங்களா, அதான் 1 to 0 unit வந்து நான் ஃப்ரீன்னு சொல்லி எழுதிட்டேன். ஓகே, அடுத்த 101-200 அடுத்த 100 unit 2 rupees வந்து சொல்லியிருக்காங்க, 2 rupees வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் எழுதிட்டேன். அடுத்த ஒரு 100 unit 3 rupees 3 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல் 100 unit 0 rupees, அடுத்த 100 unit 2 rupees. அப்போ 100 unit அப்படின்னா 100 into 2. ஸோ அப்போ 200. ஸோ அடுத்த 100 unit இங்கே 3 rupees. ஸோ அப்போ 100 into 3 300. ஸோ இங்கே ஏன் 30 போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த டேரிஃப் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஃபார் 2 months சொல்லி ஒன்று போடுவாங்க. அது வந்து 40 rupees ஆக்சுவலாக சப்சிடி போக உங்களுக்கு 30 rupees சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 530 அப்படின்றது தான் உங்களுடைய அமௌண்ட். இதுதான் இவங்க வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே தான் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் டேரிஃப் ஷீட்டில் சரிங்களா. ஸோ செகண்ட் வந்து இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் வந்து டபுளாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட். ஸோ உண்மையிலே வந்து இபி பில் டபுளாக வந்திருக்காது. ஸோ அது வந்து ஒரு சில மேனுவல் எரர் நடந்திருக்கு. ஸோ என்னன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து அவங்க நோட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சில் இல்லை ஏப்ரல் மேவில் வந்திருப்பாங்க. ஓகே, மேவில் வரப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபியில் வந்து, ஸோ இந்த இபி டிஜிட் தெரியுது இல்லை, இதில் வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, மார்ச்சில் வந்து 200 இருந்தது. ஸோ மேல வந்து ஆக்சுவலாக வந்து 500 சொல்லிட்டு அதில் அந்த இபி மீட்டரில் காமிக்கும். அவங்க வரல ஆக்சுவலாக, என்ன என்னன்னா ப்ரீவியஸில் வந்து எவ்வளோ யூனிட் போதோ அந்த யூனிட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே வந்து அவங்க ரெசப்ஷனாக போட்டாங்க, லாஸ்ட் பில்லு இபி பில் எவ்வளோ கட்டினீங்களோ அதே பில்லை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
சோ இப்ப என்ன ஆச்சு அப்படினா இந்த 500 யூனிட் அடுத்து வந்து மே ஜூன் ஜூலைல வந்திருக்காங்க ஜூலைல வரும்போது இந்த இந்த மீட்டர் ரீடிங் என்ன இருந்திருக்கும் அப்படினா அடுத்த ஒரு 300 யூனிட் போயிருக்கும்னு வெச்சுக்கோங்க அப்பனா 800 இருக்கும் சரிங்களா அவங்க என்ன பண்ணாங்க இனிஷியல் ரீடிங் இது சோ ஃபைனல் ரீடிங் இது அப்படிங்கற மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப என்ன ஆச்சு அப்படினா இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ட விட்டுருங்க எப்பவுமே அந்த ஈபில அந்த எனர்ஜி மீட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்கை விட்டுருங்க மீதி இருக்கிற ரீடிங் டு அடுத்த ரீடிங் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கால்ல இருந்து அதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவுன்றது தெரியும் சோ அப்ப 600 யூனிட் ஆனா நீங்க ஆல்ரெடி ஒரு 300 யூனிட்டுக்கு நீங்க பே பண்ணிருப்பீங்க மார்ச் மாசத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது கால்குலேட் பண்ணாம இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததோ அதையும் சேர்த்து உங்களுக்கு 600 யூனிட்டா உங்களுக்கு போட்டாங்க ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு டபுளா வந்துச்சு ஈவன் எங்க ஆஃபீஸ்ல கூட ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு ஸோ அப்புறம் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் போயிட்டு ஈவில போயிட்டு மாத்திட்டாரு ஸோ அதனால கட்டல சில பேர் நீங்க பே பண்ணிருந்தீங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பயாவது போயிட்டு சப்போஸ் அந்த மாதிரி இருந்தது டபுளா நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அதை போயிட்டு மாத்துங்க மாத்தினீங்கன்னா அவங்க அடுத்த வர பில்ல வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஸோ இந்த வீடியோல வந்து கிலோ வாட் அவர்னா என்ன உங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் எவ்வளவு கன்சியூம் பண்ணும் எவ்வளவு வாட் அவர் எடுத்துக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து எவ்வளவு இபி பில் வரும் அப்படின்றது நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ டேரிஃப் ஷீட்டை வச்சு இபி பில் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் அப்படிலாம் கிடையாதுங்க இது எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஸோ ஏதாவது டவுட் இருக்கு இல்லை வேற ஏதாவது ரேட்டிங்ஸ் ஏதாவது தேவை இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பை பை